Hey guys, welcome and welcome back to my channel. In this video, we will see what we are going to talk about. I will share a super one-week challenge. ரொம்பவே சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போறேன். சீரியஸ்லி ஒன் வீக்ல ரொம்ப நல்ல ரிசல்ட் வந்து பார்க்கலாம். நம்மளோட ஸ்கின்ல ஸ்கின் ரொம்ப நல்லா ஈவனாகவும் ஸ்கின் ரொம்ப நல்லா கிளியராகவும் இருக்கும். பார்க்கறதுக்கே நல்ல பிரைட்னிங் கொடுக்கும். இப்ப நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போறது வந்து பாத்தீங்கன்னா, நீங்க ரெகுலரா நைட் ரொட்டீனா வந்து நீங்க ஃபாலோ பண்ணணும். நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி இப்ப நான் சொல்ல போற ரெண்டே ரெண்டு ஸ்டெப்பை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஸ்கின் ரொம்ப நல்லா கிளியரா இருக்கும். ஸோ வீடியோக்குள்ள போய் அது என்ன அப்படின்றத வந்து பார்த்தலாம். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பார்த்துட்டு எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். நீங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம்னா கண்டிப்பா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் ஐகானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் நோட்டிபிகேஷன் ஆகும். நீங்களும் மறக்காம வீடியோஸ் கிளிக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் எதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணும் பாத்தீங்கன்னா, நம்ம சேனல்ல இருந்து நிறைய ஸ்கின் கேர், ஹேர் கேர் அண்ட் ஃபேஷன் ஃபிட்னஸ் இது ரிலேட்டடா நிறைய வீடியோஸ் வரும். ஸோ உங்களுக்கும் எல்லாரும் வந்து நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பண்ணுறதுக்கு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ரோஸ் வாட்டர் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். வீட்லேயே வந்து தாராளமாக செஞ்சுக்கலாம். அண்ட் அதுவும் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணும் அவசியம் கிடையாது. நார்மலாக ரூம் டெம்பரேச்சரில் வச்சு 3 மந்த்ஸ் வரையும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வீடியோட லிங்க் வந்து என்னோடய கார்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காம வந்து செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பால் ஆட் பண்ணிக்கிறேன். பால் வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. பால் காய்ச்சின பாலாக இருந்தாலும் பரவாயில்ல, காய்ச்சாத பாலாக இருந்தாலும் பரவாயில்ல. இது ரெண்டையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் காட்டன் பேட் இருக்கும் இல்லையா, ஸோ இந்த மாதிரி காட்டன் பேடை வந்து நல்லா வந்து டிப் பண்ணிடுங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ட் இந்த மாதிரி காட்டன் பேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்மி விலையிலே இருக்குது. காட்டன் ரோலும் வந்து அவைலபிளாக இருக்குது, அதெல்லாம் வந்து 25 ருபீஸில் தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதை வந்து கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்துருப்பீங்க இது எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்பவே சிம்பிள். அண்ட் ஸ்கின்ல உள்ள டர்ட்ஸ் அண்ட் இம்பியூரிட்டிஸை ரிமூவ் பண்ணி கொடுத்து ஸ்கின்னை கிளியராக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்மளோட ஃபேஸை நல்லா வைப் பண்ணிட்டா மட்டும் போதும். இதை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணுற சோப்பு இல்லை ஃபேஸ் வாஷ் வச்சு நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறம் வந்து ஃபேஸை நல்லா வைப் பண்ணி எடுத்துக்கோங்க. பாலில் நிறைய கிளென்சிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, நம்ம வீடியோ வந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ அது வந்து நான் அடிக்கடி வந்து நான் சொல்லுவேன். பால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டைப் ஆஃப் ஸ்கின்மே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பொதுவாக ஆயிலி ஸ்கின் வந்து எனக்கு வந்து பால் செட் ஆகாது அப்படின்னு சொல்லுவீங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆயிலி ஸ்கின்னாக இருந்துச்சு ஒரு காலத்தில். நான் ரெகுலராக வந்து பால் யூஸ் பண்ணுவேன். சொல்லப்போனால் ஆயிலி ஸ்கின் வந்து இன்னும் ரொம்ப தான் வந்து ஆயிலியாக ஆயிருக்கணும். பட் எனக்கு வந்து அப்படி ஆனதே கிடையாது. எப்போவுமே என்னோட ஃபேஸில் என்ன வழிகிற மாதிரி இருக்கவே இருக்காது. நான் ரெகுலராக வந்து ஆயில் வந்து சாரி நான் ரெகுலராக வந்து பால் யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து வைப் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஒன் டே ஃபுல்லாக நல்லா பொல்யூஷன் இருக்க ஏரியாஸ் போகிறீங்க, நல்லா வெயிலில் வந்து எக்ஸ்போஸ் ஆகுறீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின் வந்து பயங்கரமாக டேமேஜ் ஆகிருக்கும். உங்களோட போர்சஸ்க்குள்ளே போய் டர்ட்ஸ்லாம் வந்து ஃபார்ம் ஆகிட்டு அது பிம்பிள்ஸாக கன்வெர்ட் ஆகும். ஸோ அதை நம்ம அப்பைக்கப்புறம் ரெகுலராக ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்கின் ரிலேட்டடாக எந்த ஒரு டேமேஜஸ் எதுவுமே வந்து ஆகாது, ஸ்கின்ல பிம்பிள்ஸும் அதிகமாக வந்து வராது. ஸோ இந்த ரெண்டே ரெண்டு ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும் போதும் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி. ஓகே, இப்போ நான் நல்லா வந்து என்னோட ஃபேஸை நல்லா வைப் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இப்போ நம்மளோட ஸ்கின்ல உள்ள குட்டி குட்டி போர்ஸஸ்லாம் வந்து அந்த டர்ட்ஸ்லாம் ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து நம்ம இப்போ ரிமூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சிம்பிளான ஒரு ரெமடி. ஃபர்ஸ்ட் வந்து க்ளீனான ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அண்ட் அதில் வந்து பப்பாளி ஆட் பண்ணிக்கிறேன். பப்பாளி வந்து இந்த மாதிரி சின்ன ஒரு பீஸ் வந்து எடுத்தால் போதும், ரொம்ப அதிகமாக வந்து எடுக்கணும்லாம் அவசியம் கிடையாது. இதை விட கம்மியாக கூட எடுத்துக்கோங்க. நான் வீடியோக்கு காட்டணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் பெரிய பீஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி தோல் எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணிட்டு நல்லா வாஷ் பண்ணிடுங்க. நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் அந்த ஜூஸ் வந்து இருக்கும் இல்லையா, அந்த ஜூஸை மட்டும் தான் நம்ம ஸ்கின்ல வந்து அப்ளை பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அடிஷ்னலாக எதுவுமே இதில் ஆட் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. நம்ம இந்த மாதிரி ரெமடிஸ்லாம் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ட்ரை பண்ணுறதை விட எப்படி ட்ரை பண்ணுறோம், எந்த டைமிங்கில் ட்ரை பண்ணுறோம் அப்படின்றதா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. ஸோ கண்டிப்பாக வந்து நைட் டைம் வந்து ட்ரை பண்ணுங்கள். நைட் டைம் வந்து ட்ரை பண்ணும்போது தான் அந்த ஒரு ரிசல்ட் வந்து நம்ம நல்லா பார்க்க முடியும். ஸோ எப்படி வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணுறது அப்படின்றதையும் வந்து பார்த்துடலாம். இது எப்படி செய்யறது அப்படின்றது பார்த்துருப்பீங்க. ரொம்பவே சிம்பிள்ங்க. இதில் வந்து எதுவுமே நம்ம ஆட் பண்ணல, ஒன்லி பப்பாயா மட்டும்தான் இருக்குது. இப்போ இதில் இருக்கக்கூடிய இந்த வாட்டர் இருக்கு இல்லையா, அதை மட்டும் எடுத்து நம்ம ஃபேஸில் நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். வேறு எதுவுமே கிடையாது.
ஸோ இது நல்லா உங்களோட ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் இது நல்லா வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து தூங்க போகலாம். அப்படியே போய் படுத்தீங்க அப்படின்னா பில்லோஸ் எல்லாத்தையுமே வந்து ஒட்டிக்கும், அதனால நல்லா வந்து ட்ரை ஆகட்டும். நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து தூங்க போயிடலாம். சீரியஸ்லி பப்பாளி நீங்கள் ரெகுலராக ட்ரை பண்ணிட்டு வரும்போது உங்களோட ஸ்கின்ல அதிகமாக பிம்பிள்ஸ்லாம் இருந்தது அப்படின்னா டே பை டே அது வந்து கண்ட்ரோல் ஆகும். அந்த பிம்பிள்ஸ் போனதுக்கப்புறம் பிளாக் கலரில் ஒரு மார்க் மாதிரி ஆகிடும் இல்லையா, அது டார்க் ஸ்பாட்ஸ். அது இல்லாமல் அந்த பிம்பிள்ஸ் மட்டும் வந்து ரிமூவ் ஆகும் நீங்கள் வந்து ரெகுலராக அப்ளை பண்ணும்போது. அண்ட் பப்பாளி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறம் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. கண்ணுக்கு மேலேயும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க இந்த மாதிரி. உங்களுக்கு வாய் சுற்றினா அதிகமாக டார்க்னஸ்லாம் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ரெண்டு லேயர் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே, இப்போ நான் என்னோட ஃபுல் ஃபேஸ்லேயும் வந்து அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இது நல்லா வந்து ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து தூங்க போயிடலாம். மார்னிங் எழுந்ததும் நீங்கள் வந்து சோப்பு போட்டு கூட உங்களோட ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் இதே மாதிரி நீங்கள் ரெகுலராக தொடர்ந்து பண்ணும்போது கண்டிப்பாக ஸ்கின்ல நல்ல ஒரு பிரைட்னஸ் வந்து பார்க்கலாம். உங்களுக்கு அதிகமாக பிம்பிள்ஸ் இருந்தாலும் அது டே பை டே வந்து கண்ட்ரோல் ஆகும். அண்ட் உங்களுக்கு அதிகமாக டார்க் பேச்சஸ்லாம் இருந்துச்சு, வாயை சுற்றி வந்து அதிகமாக டார்க்னஸ் இருக்கு, நெத்தி சைடு வந்து அதிகமாக டார்க்னஸ் இருக்கு அப்படின்னாலும் தாராளமாக இந்த ரெண்டு ஸ்டெப் நம்ம வந்து ஃபாலோ பண்ணும்போது அது எல்லாமே வந்து ரிடியூஸ் ஆகும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இந்த ரெண்டு ஸ்டெப்பை எல்லா டைப் ஆஃப் ஸ்கின்மே வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஈவன் ஆயிலி ஸ்கின் கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு ஸ்டெப்பை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து ஒன்லி நைட் டைம் மட்டும் தான் வந்து ட்ரை பண்ணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து நைட் டைம் மட்டும் ட்ரை பண்ணுங்க. நைட் டைம் ட்ரை பண்ணும்போது தான் ரொம்ப நல்ல ரிசல்ட் வந்து பார்க்கலாம். இல்லை நீங்கள் வந்து வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா எவ்ரி 3 hours ஒன்ஸ் இந்த நீங்கள் வந்து ரீஅப்ளை பண்ணீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். சீரியஸ்லி 1 week பெட்டரான ரிசல்ட் வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காம என்னோட கமெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட இந்த வீடியோ நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க. எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஷேர் பண்ணுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாது. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா see you next video. Take care, bye.